ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபனா கிச்சன் நம்ம இன்றைக்கி பயிறு பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சைப்பயிறை எடுத்து தோல் நீக்காமல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால நான் தோலை நீக்கலை ரெண்டு வெள்ளம் ரெண்டு வெள்ளம் எடுத்து பாவா காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் கொஞ்சோண்டு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் அரிசியா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து மாவாக சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த பச்சை பயிரை ஒரு மிக்சி சேரில் மாற்றிக்குவோம் மிக்சி சேரில் மாற்றிட்டேன் இப்போ இதில் தண்ணி கலந்து நான் நல்லா இது பணியாரம் வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் அரைச்சி சேவ் பண்ணிக்கிட்டேன் சேவ் பண்ணியாச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் ஏலக்காயை சேர்த்துக்குவோம் ஏலக்காயை சேர்த்துட்டு அரிசி மாவையும் இதில் கலந்துக்க வேண்டிதான் அரிசியை சேர்த்தா கூட இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் இப்போ இதில் நான் வெள்ளத்தை தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்குறேன் அதை வந்து அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா பனியாரம் மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மாவு வந்து பச்சை மாவு இல்லாத அளவுக்கு சேர்த்து கரைச்சுக்குங்க நல்லா கரைச்சிட்டேன் கரைச்சிட்டு இப்போ இதில் ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க அப்போ தான் சுவையாக இருக்கும் பாருங்க நான் எவ்வளோ சேர்க்கிறன்னு ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் அதில் சேர்க்குறேன் இப்போ இதை சால்ட்டு வந்து எல்லா மாவுலேயும் வர அளவுக்கு சேர்த்து நல்லா கரைச்சி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் பணியாரம் பொசு பொசுன்னு நல்லா குண்டு குண்டாக வரும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன் மாவு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு இப்போ அதில் வந்து என்ன காஞ்சிருக்கா என்ன அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இப்போ அதில் சின்ன சின்ன ஊ தான் ஊற்றி எடுத்துக்க போகிறேன் இன்னும் பனியார சட்டியில் வச்சிங்க அப்படின்னா நல்லா குண்டு குண்டாக வரும் நான் இதில் தான் வச்சு சுடுறேன் சின்ன சின்னதாக நல்லா சத்து மிக்கது இந்த மாதிரி செஞ்சு குழு வாரத்தில் ஒரு நாள் நாளும் இந்த மாதிரி செஞ்சுவாங்க ஊற்றிட்டேன் நல்லா செவந்து வந்துடுச்சு ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேங்க நல்லா கம கமன நல்ல ஒரு பச்சை பயிறு வாசம் சூப்பராக வருது இப்போ இது நல்லா வெந்துடுச்சு ரெண்டு பக்கட்டும் திரட்டி போட்டுட்டேன் இப்போ இதை சேவ் பண்ணிக்குவேன் சேவ் பண்ணியாச்சு இப்போ நான் மறுபடியும் இருக்கிற மாவை ஊற்றி எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் அதே ஸ்பூனால் தான் நான் ஊற்றுறேன் சின்ன சின்னதாக ஊற்றி நல்லா குண்டு குண்டாக ஊற்றியாச்சு இப்போ ரெண்டு பக்கட்டும் பெரட்டி போட்டு வேக வச்சுட்டேன் இப்போ இதையும் நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் இப்போ புரதசத்து மிக்க பயிறு பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்